Hi friends, ellaru eppadi irukkinga innaiku vande nam oru interesting ana travel vlog paaka porom pona vlog la sollirunden naanga vande 4 naal trip porom abdinittu naanga vande pathina inga Ireland la Donegal abindra oru edathukku porom so adu vande UK பக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்ல நாங்க வந்து ஒரு 2-3 places UK ல cover பண்ண போறோம் so அதனால இது ஒரு 4 நாள் trip இந்த trip க்கு வந்து நான் prepare பண்ண விஷயங்கள் prepare பண்ணி எடுத்துட்டு போனது அதுக்கு அப்புறமா முத நாள் நாங்க பார்த்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த vlog ல நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ trip க்கு போறதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா நான் வந்து preparation எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து ஸ்நாக்ஸ் பண்றது ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்றது எல்லாமே முடிச்சாச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா பேக்கிங் எல்லாம் பார்க்க போறேன் இப்போ எங்களோட attic spaceல தான் நான் வந்து பேக்கிங்க்கு தேவையான suitcases இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதனால அதில இருந்து தேவையான suitcases எடுத்துட்டு அதுல வந்து துணிகள் எல்லாத்தையும் பேக் பண்ண போறேன் அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து picnic basket வச்சிருக்கேன் அதுல வந்து நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம எடுத்துறலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பேக்கிங் அதுக்கு அப்புறமா வந்து நாளை காலையில நாங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறோம் ஃபர்ஸ்ட் டேக்கு சோ அதுக்கு தேவையான preparation இதெல்லாம் நான் செய்ய போறேன் ஒரு சிலர் வந்து போன travel vlog பார்த்துட்டு சொன்னீங்க இந்த மாதிரி ஏன் நீங்க சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு அது வந்து இந்த மாதிரி abroad ல இருக்குறவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் புரியும் ஏனா இங்க வந்து நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் அயர்லாந்துல proper restaurant Dublin குள்ளே கிடையாது இதுல போற இடங்கள்ல சுத்தமா நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது ஃபுல்லா பீஸா 버거 இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும் நாலு நாள் அது மாதிரி சாப்பிறது அப்படினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதனால நாங்க வந்து எப்பயுமே first day tripக்கு அந்த மூணு வேளை சாப்பிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போயிடுவோம் வீட்ல இருந்து அதுக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்க வந்து வெளியில சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிப்போம் சோ அதனால தான் நான் வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் இதுதான் ரீசன் ஒரு சிலர் கேக்குறீங்க அதனால தான் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் நான் பெட்ரூம்ல இருந்து ஒரு பாஸ்கெட்ல எடுத்து வச்சு கீழ கொண்டு வந்துட்டேன் இப்போ இத எல்லாத்தையும் சூட்கேसेसல அடிக்கிக்க போறேன் Dresses first அடிக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் பாக்கி இருக்க வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்க்க போறேன் 4 நாள் ட்ரிப் அப்படின்றனால நான் கரெக்ட்டா 4 நாளைக்கு தேவையான Dress எப்பவுமே எங்கேயுமே எடுத்துட்டு போக மாட்டேன் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சிருப்பேன் ஏனா போற இடங்கள்ல நமக்கு சப்போஸ் Dress மாத்த வேண்டியது வரும் இப்போ சப்போஸ் பீச்ல எல்லாம் விளையாட போறோம் அப்படினா பீச்சுக்கு தனியா சொல்லி அந்த மாதிரி Dresses நான் எடுத்து வச்சிப்பேன் சோ இப்படி தான் பிளான் பண்ணி நான் எடுத்து வச்சிப்பேன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் எடுத்து வச்சிப்பேன் ஏனா நம்ம வந்து யூஸ் பண்ண cloths எல்லாத்தையும் அதுல போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் suitcasesல ஒரு ஓரத்துல வச்சிடலாம் யூஸ் பண்ணாத பொருட்கள் இருந்தது அப்படினா அத தனியா வைக்கலாம் அப்படின்றனால அந்த மாதிரி எடுத்துட்டு போவேன் அதே மாதிரி இது பாருங்க இதுதான் என்னோட டாய்லெட்ரி பேக் இந்த பவுச்ல தான் நான் வந்து கிரீம்ஸ் அதுக்கு அப்புறமா perfume clips அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிரீம் perfume எல்லாமே இதல தான் நான் வச்சிருக்கேன் இது வந்து DK N'Vaya அந்த பிராண்ட்ல வாங்குனது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பவுச் இதுங்க ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட குவாலிட்டியும் நான் எங்க போனாலும் இத எடுத்துட்டு போறதுக்கு பிரெஃபர் பண்ணுவேன் ஏனா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸும் கூட அடுத்ததா இது ரெண்டு வச்சிருக்கேன் ஒண்ணல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு ஒண்ணல வந்து நான் எமர்ஜென்சி மெடிசன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ஹேண்ட் பேக் தான் நான் கொண்டு போறேன் ஹேண்ட் பேக்லயே வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண போறேன் இந்த பாஸ்கெட் தான் என்னோட பிக்னிக் பாஸ்கெட் இத வந்து 2-3 வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது நான் வந்து ஆன்லைன்ல வாங்கல இங்க அயர்லாந்துல ஒரு கடையில தான் வாங்குனேன் இது ஆன்லைன் லிங்க் கேக்குறீங்க நானும் தேடி பார்த்தேன் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அழகா இருக்கும்ங்க நல்ல பெரிய சைஸும் கூட நல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் இதுதான் நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன் பிக்னிக்லாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல காட்டினேன் இல்லையா சத்துமா ஊருண்டை அதுக்கு அப்புறமா வந்து முந்திரி பக்கோடா அதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு கவர்ல வந்து எனர்ஜி பார் இந்த மாதிரி நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன் சோ இதுல எல்லாமே மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்டட் பிஸ்தா வாங்கியிருக்கேன், அப்புறம் கடலை உருண்டை இதெல்லாம் இருக்குது, அதையும் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன், அதையும் இதில் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இன்னொரு ஒரு கவரில் வந்து நாளைக்கு செய்கிற சாப்பாடு இதெல்லாம் வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் கப்ஸு அப்புறமா பேப்பர் பிளேட்ஸும் நான் எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்கு தேவை அப்படின்னா, ஏன்னா ஃப்ரெண்டும் கொண்டு வராங்க, பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு தேங்காய் சட்னியும் கொண்டு போக போகிறேன். ஸோ அதனால் அந்த தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய் உடச்சி அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால அதை வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு சட்னி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணி கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து மிளகாய் சட்னி பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு சட்னி ஊத்தாப்பம் தான் நாளைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் இந்த சட்னி வந்து செஞ்சு வச்சோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ அதனால் நான் முத நாளே வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா காலையில் கொஞ்சம் வேலை சேவ் ஆகும் அப்படின்றனால. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இந்த சட்னி ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எதுவுமே டீட்டெயிலாக காட்டலை. ஸோ இந்த சட்னி வந்து வதக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் வேலை எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் நான் இதை வந்து ஈவினிங்கே பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் படுத்தோம் அப்படின்னா காலையில் வந்து ஏர்லியாக எழுந்திரிக்கணும், அதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நாளைக்கு நான் லஞ்சுக்கு வழக்கம் போல் புளியோதரை எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் 6 நாளும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ அதனால் நான் எப்போயுமே ட்ராவலுக்கு இந்த சாப்பாடு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான புளிக்காய்ச்சல் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புளியோதரைக்கு நிறைய பீனட் சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதனால் அந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதையும் ஈவினிங்கே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால வேர்க்கடலையும் வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா அது வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து இந்த மாதிரி ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் சாதம் கிளறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் நான் வந்து புளிக்காய்ச்சலும் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நிறையா நல்லெண்ணெய் சேர்த்து தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து இது வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வாட்டி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக எதுவும் காட்டலை. தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து 6 பேர்த்துக்கான சாதம் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு புளி நான் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா பாக்கி இருக்க வேலைகள் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்த நாள் டூர் போகிற அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 4:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் வந்து டெய்லியும் 5 o'clock எழுந்திருப்பேன். ஏன்னா 5:30 to 6:30 எனக்கு வந்து ஒர்க் அவுட் கிளாஸஸ் இருக்குது ATPயில். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கிறனால 1/2 hour முன்னால் 4:30க்கு எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னால் ஒர்க் அவுட் அட்டன் பண்ண முடியாது கிளாஸஸ். ஏன்னா எனக்கு வந்து நான் 7 o'clock வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம், அதனால் டைம் பத்தாது, சமைக்க வேண்டிய வேலை இருக்கிறனால நான் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாதம் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்திரிச்சனையும். ஏன்னா ரைஸ் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றனால நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வேலையை கம்மி பண்ணிடும். உங்களுக்கு இது சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கப்பே நம்ம வேறு ஏதாவது அடுப்பில் வேலை இருந்ததுன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா அலசிட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய Panasonic ரைஸ் குக்கருங்க. இது வந்து ஜாஸ்தி ரைஸ் இதில் வேக வைக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டம்ளர் அளவுக்கு இதில் வேக வைக்கலாம். இப்போ வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த புளியோதரைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதே சைட் டிஷ்ஷே இதில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைக்காய் செய்யலாம் நினச்சி வாங்கி வச்சுருந்தேன். சரி எல்லாேருக்கும் இது ஃபேவரட் அப்படின்றனால இதே நான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ தேவையான உருளைக்கிழங்கு நல்லா அலசிட்டு பொடியாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வேகலாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பச்சையாக கட் பண்ணி மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இப்போ பேன் சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரோஸ்ட்டு தான் இது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் 2 பேனில் சேர்த்து இதை வறுக்க போகிறேன். ஒரே பேனில் நம்ம ஓவர்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பராக கிறிஸ்பி ஆகாது. ஸோ அதனால் நான் 2 பேனில் வறுக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து சாம்பார் பொடி இல்லாட்டி வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரோஸ்ட் இது. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆறுனதுனையும் நான் இதை வந்து இதையும் பேக் பண்ண போகிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பேன்லேயே நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா உப்பு எல்லாமே சேர்த்து அதையும் நல்லா சைமல்டேனியஸாக ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாதம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ புளியோதரையை கிளறி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம நேற்று ஈவினிங் பண்ண புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவுமே ரெடியாக இருக்குது. இது கூடவே நான் வந்து வீட்டிலே அரைச்ச புளியோதரை பொடியும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறீங்க, இந்த மாதிரி கிளறின சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு கிளறுங்க சுஜி அப்படின்ட்டு. அது கரெக்டு தான், அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால நான் சூடாகவே கிளறிடுவேன். சூடாக கிளறி அந்த கிளறின சாதத்தை சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூடாக. ஸோ அதனால் நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படினாலும் மதியம் ஆறிடும், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நான் கிளறப்போ சாதம் வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப கிளறிடுவேன். அது கொஞ்சம் விதையாக தான் நான் வடிச்சிருப்பேன், ரொம்ப கொலையை வடிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக வந்துடும். இப்போ சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச புளியோதரை பொடியும் சேர்த்து, அப்புறமா தேவையான அளவு புளிக்காய்ச்சலும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஷனில் வந்து கலந்து இந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாக கிளறணும் அப்படின்னா நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் கிளறதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து கிளறிட்டு அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாக்கி இருக்க ரைஸே நான் வந்து கிளறிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரியே நல்லா எல்லாத்தையுமே கிளறியாச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி சம்படம் எடுத்து வச்சுருக்கேன் சில்வரில், அதில் தான் நான் கொண்டு போகிறேன் ரைஸு. ஸோ அதில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை சேர்த்துன்னு இமீடியட்டாக அதை நான் வந்து மூடி வைக்க மாட்டேன். நல்லா கொஞ்சம் ஆறட்டும், கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராவலில் நான் வந்து காஃபியும் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ட்ராவல் டைமில் மட்டும் நாங்கள் காஃபி குடிப்போம். பட் யூஸ்வலாக வந்து இப்போ நான் குடிக்கிறது கிடையாது, காஃபி ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, ட்ராவல் அப்போ நம்ம கண்டிப்பாக குடிக்கணும் போல் இருக்கும் அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி காஃபியும் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து காஃபிஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும் போகிற வழியில். பட் வந்து நம்ம வீட்டில் போடுற மாதிரி அந்த காஃபி அது டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டே எப்போயுமே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க டீ கொண்டு வராங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி 2 ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா 6 பேர்த்துக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன். இது 2மே பார்த்திங்கன்னா சூடு நல்லா ஈவினிங் வரைக்கும் தாங்கும். இது வந்து நான் டெஃபலில் வாங்கினது, ரொம்ப நல்ல சூடு அப்படியே தாங்கும். இதை வந்து நம்ம அப்படியேவும் குடிச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஸ்க் இது. அப்புறமா இது பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு சூடு தாங்குகிற ஃப்ளாஸ்க்கு தான். ஸோ இது 2 தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட வேறு ஃப்ளாஸ்க் இருக்குது, ஆனால் இது 2 ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப நேரம் சூடு தாங்குறதுனால நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் லாங் டேஸ்க்கெலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஊத்தாப்பம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா 6 பேர்த்துக்கு நான் ஊற்றணும் அப்படின்றனால நான் வந்து அது கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாட் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நாங்கள் ஒரு 8 o'clock வாக்கிலலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். 7க்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் மீட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சூடாக தான் இருக்கும் அப்படின்றனால நான் ஹாட் பாக்ஸ் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். இப்போ ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போ மிளகா சட்னி மட்டும் நேற்று ஈவினிங் அரைச்சதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து இது தேங்காய் சட்னிக்கு மட்டும் ரெடி பண்ணணும். இப்போ ஊத்தாப்பம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நான் வச்சு முடிக்கிறேன். இட்லி ஊத்தாப்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறுனா கூட நல்லாயிருக்கும் இந்த ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் ஊத்தாப்பம் எடுத்துகிட்டு போகிறேன். யூஸ்வலாக இட்லி எடுத்துகிட்டு போவேன், இல்லைனா சில நேரங்கள் வந்து இந்த மாதிரி ஊத்தாப்பமும் கொண்டு போவேன். நல்லாயிருக்கும் 2மே சாப்பிட்றதுக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். தேங்காய் சட்னிக்கு நேற்று எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு முழு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா பொரிகடலை அதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொண்டு போகிறப்ப சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கெட்டியான சட்னியாக அதை அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஊற்றிட்டு இருக்கப்பே சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்றனால எனக்கு மிட் மார்னிங் ஈவினிங் இதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றனால நான் இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆப்பிளும் வாங்கியிருக்கேன், பட் அது வந்து தேவைன்னா நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பட் கிரேப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் வந்து அதை ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா அது வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இப்போ சட்னியும் அரைச்சாச்சு பாருங்கள். நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன், இதுனா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போகிறப்ப சிந்தாமே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, க்ளீனிங்கும் நான் பண்ணிட்டேன், பாத்திரங்கள் எல்லாத்தையுமே டிஷ்வாஷர்லேயும் லோட் பண்ணியாச்சு. அது ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ கொண்டு போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து காரில் நாங்கள் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கிளம்பிடலாம். நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7:15க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் தான் போய் ரெண்டு ஃபேமிலியும் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணிட்டு அங்கே நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக அடுத்த பிளேசஸ்க்கெலாம் போக போகிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஃபாகியாக இருந்துச்சு, நல்ல ஒரு சூப்பரான டே. இன்றைக்கி வெயில் எதுவுமே இல்லை, போக போக வெயில் வரும்னு நினைக்கிறேன், பட் தெரியல. ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் நாங்கள் போய் மீட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம். நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது எடுக்கலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சு இது எல்லாத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பிளேசஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு லேக்கில் ஸ்டாப் பண்ணோம். ஒரு 11:30 வாக்கில் ஒரு லேக்கில் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணி அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் ஒரு 12:31 வாக்கில் நாங்கள் பார்த்திங்கன்னா அதே இடத்துலேயே சாப்பாடும் சாப்பிட்டுலாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டோட்டலாக நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்ளின்லேருந்து 4 hours ஆகும். பட் அது கூடலாம் நாங்கள் நிறையா பிளேசஸ்லாம் பார்த்துட்டே போகிறனால கொஞ்சம் லேட் ஆகும் எங்களுக்கு. நாங்கள் ஈவினிங் வாக்கில் தான் ரூமில் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நிறையா பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ எல்லாமே, பக்கத்துலேயே பீச்சும் இருந்தது. ஸோ இங்கே நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சை சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் பசி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி புளியோதரை வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்ல ஒரு டேபிளும் இருந்தது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் புளியோதரை. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிப்ஸும் வந்து வாங்கியிருந்தாங்க, ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல சீனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இடங்கள் எல்லாமே. இங்கேருந்து நம்ம ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு 2 hours நார்த்து நாங்கள் போகிறோம். ஸோ அந்த எண்டில் வந்து டன்ரி அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா சீஷோர் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து கேவ்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல சாண்ட் பீச் இருக்குது, அங்கேயும் போயிட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் தான். World War II அப்போ இந்த ஃபோர்ட்ல இருந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க சோ அதனால அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த equipments எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க டிஸ்ப்ளேல அதெல்லாம் பார்க்கிறதுக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு சோ அதெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நாங்க கீழ இறங்கி இன்னும் நம்ம கீழ போனும் அப்படினா அங்கே ஒரு சின்ன சின்ன ஃபோர்ட்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்தோம் நாங்க இப்ப டன்ரி ஹெட்ல இருந்து கிளம்பி நாங்க அடுத்து ஒரு சாண்ட் பீச் பக்கத்துல இருந்தது இந்த பீச் வந்து ரொம்ப க்ளீனா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அதே மாதிரி கூட்டம் இல்ல ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க அதனால நம்ம விளையாடுறதுக்குலாம் ரொம்ப வசதியா இருந்துச்சு ஃபேமிலி பீச் இது சோ அதனால ஃபேமிலியோட போனும் அப்படினா இங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால்லாம் விளையாண்டோம் ஏனா பால்லாம் கொண்டு போயிருந்தோம் சோ அதனால ஃபுட்பால் விளையாண்டோம் எல்லாரும் ரொம்ப நேரம் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கு அப்புறம் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளம்பி ஏனா இங்க இருந்து எங்களுக்கு ரூம் ரொம்ப பக்கம் Now. இப்ப எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு நல்லா டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி நாங்க வந்து ரூமை செக் இன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வந்துட்டோம் இது சம்மர் டைம் அப்படின்றனால 10 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும்ன்றதே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு நாங்க ரூமுக்கு வரப்பே டைம் பாத்தீங்கன்னா 8 க்கு மேல ஆயிருச்சு ஈவினிங் சோ அப்பதான் வந்து நாங்க செக் இன் பண்ணோம் இப்போ நாங்க தங்கி இருக்க இந்த இடம் பேர் பாத்தீங்கன்னா தி ஹார்பர் இன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க வந்து பிரேக்பாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரியா சர்வ் பண்ணுவாங்க சோ மத்தபடி நம்ம வந்து லஞ்ச் டின்னர் எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அங்கே ரெஸ்டாரன்ட் So, if you have a room, you check in. Now, if you room, you can refresh and rest after dinner. Friend has dinner, chapati, அதுக்கப்புறமா சிக்கன் கறி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சோ அத வந்து நம்ம இங்க இருக்க கீழ இருக்க கிச்சன்ல கொடுத்தோம் அப்படினா சூடு பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து கீழ டைனிங் ஏரியால உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் சோ அந்த மாதிரி தான் பண்ண போறோம் refresh பண்ணிட்டு தான் போயிடு டின்னர் சாப்பிட போறோம் இந்த ரூம்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்ளோதாங்க இதோட இந்த vlogம் கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படினா இந்த vlog ஒரு லைக் கொடுங்க சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு subscribe பண்ணுங்க இதே மாதிரி நிறைய travel vlogs ஓட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன் சுஜிஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு